பிரதமரின் கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் மூலம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 4 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் தேசிய மின்னணு வேளாண் சந்தை இணையதளத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இம்மாவட்டத்தில் விளையும் முக்கிய பயிர்களான மிளகாய், பருத்தி, நெல், நிலக்கடலை ஆகிய பயிர்கள் நேரடியாக சந்தைகளில் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த திட்டம் விவசாயிகளுக்கு நல்ல வருவாயை ஏற்படுத்தியுள்ளதாக பயனாளிகள் தெரிவித்துள்ளனர். விவசாயம் செஞ்சு கொண்டிருக்கோம். நெல் மிளகாய் பருத்தி போன்ற தானியங்கள் விவசாயம் செஞ்சுருக்கோம். இந்த ஆண்டு திடீர்னு இந்த கொரோனா பாதிப்புனால 144 நாள் தடை உத்தரவு போட்டாங்க. தானியங்கள்லாம் விளைஞ்சிருந்த நேரத்தில் எங்களுக்கு விற்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சு. ஈனா மூலமெலாம் எங்களுக்கு நல்ல விலைக்கு விற்று கொடுத்தாங்க. நாங்கள் அதிகமாக விவசாயம் பண்ணுறது வந்து மிளகாய் காய்கறிகள்லாம் விவசாயம் பண்ணணும். ஆனால் இந்த கொரோனா டயத்தில் வந்து நாங்கள் பட்ட கஷ்டமாக இன்னும் பதில்லை. அந்த சமயத்தில் தான் எங்களுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துலேருந்து கை கொடுத்தாங்க. ஆன்லைன்லேயும் காசு ஏற்றி விட்டாங்க. அந்த டயத்தில் அவங்களுக்கு உதவி செஞ்ச அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நன்றி கூறுகிறேன். ராமநாதபுரம் விற்பனை குழுவின் 6 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் இருக்குது. அதில் வந்து 15,000 மெட்ரிக் டன் சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு கொள்ளளவு உள்ள கிட்டங்கிகள் இருக்குது. 2,125 மெட்ரிக் டன் குளிர்சாதன கிட்டங்கிகள் இருக்குது. இந்த கொரோனா பீரியடில் வந்து விவசாயிகளுக்கு வந்து கிட்டங்கிகள் எல்லாம் இலவசமாக பயன்படுத்திக்கிறதுக்கு தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு வந்து அறிவித்ததன் பேரில் வந்து விவசாயிகள் நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.